நண்பர்களே ஜோகோ இன்டர்வியூ ப்ரோக்ராமிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம மூணாவது ப்ரோக்ராம் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற ப்ரோக்ராமும் கொஞ்சம் ஈஸி தான் சொல்லலாம், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல போக போக நம்ம டிஃபிகல்டி லெவலை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம். அப்பதான் பாக்குறவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இல்லைன்னு புதுசா கத்துக்கிறவங்களுக்கும் சின்னதுல இருந்து அடிப்படை பேசிக்ல இருந்து அப்படியே கொஞ்சம் அட்வான்ஸ் போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம இந்த கொஸ்டின் பார்க்கணும். இந்த கொஸ்டினை கொஞ்சம் பாருங்க. அதுல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு அரேவே கொடுத்துருக்காங்க, கேப் வேல்யூ மூணு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மூணு அவுட் புட் அவங்க வேணுங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அது கீழே இந்த அவுட் புட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பிளனேஷனை பார்த்தாலே நமக்கு புரியுது தானே. ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ப்ரோக்ராம பார்த்தாலும் கொஸ்டின் சைஸை பார்த்து நம்ம பயந்துடவே கூடாது. ஃபர்ஸ்ட் அதுல என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் படிச்சு பார்த்துடணும். படிச்சு பார்த்துட்டு டேட்டாவை மூலம் நம்ம எடுத்து எழுதிட்டாலே பாதி ப்ரோக்ராம் நம்ம கெஸ் பண்ண மாதிரி ஆயிடும். லாஜிக் கிடைச்சிச்சுனா போதும், முழு ப்ரோக்ராம் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் நம்ம ஹாப்பியா இருந்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கொஸ்டினை பாக்குறோம். அவங்க ஒரு அரே கொடுத்துருக்காங்க, 13 டிஜிட் சைஸ்ல ஒரு அரே கொடுத்துருக்காங்க. கேப் வேல்யூ 3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கேப் வேல்யூ 3 என்னன்னா, இந்த அரேவில் இருந்து ஒன்னு ஒன்னா நம்ம இன்ட்ரேட் பண்ணும்போது மூணு மூணு நம்பரை தாண்டி தாண்டி வர்ற வேல்யூஸ் எல்லாம் எடுத்து ஆட் பண்ணி அவங்க கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இததான் நம்ம எப்படி போறதுன்னு பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அரேவோட இண்டெக்ஸ் வேல்யூ தான் எடுத்து வச்சுக்கலாம். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்போ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ தான் எடுத்து வச்சுட்டோம். இந்த அரேவ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போற லாஜிக்லே ஒவ்வொரு நம்பரா நம்ம இன்டெக்ட் பண்ணி எடுக்கணும். எடுக்கிறதுனால என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு நம்பரா எடுக்கிறோம் ஆட் பண்றோம், அதுக்கப்புறம் எடுக்கிறோம் ஆட் பண்றோம். இது கண்டினியூஸா ரொட்டேஷனா ஒரே வேலையில நடந்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஈஸியா லூப்க்கு போயிடும். லூப்க்கு போகணும்னாலே நமக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஏன்னா இந்த அரேவோட இனிஷியல் இண்டெக்ஸ் வேல்யூ 0. அந்த 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த அரே மொத்த இந்த அரேவோட லென்த் வரைக்கும் நம்ம போகணும். அதனால நம்ம இனிஷியலா ஒரு i = 0 அப்படின்னு நம்ம ஒரு இன்டீஜர் வேரியபிள ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கலாம். டிக்ளேர் பண்ணிட்டு இதோட தொடக்க வேல்யூல இருந்து இந்த அரேவோட லென்த் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நம்பரா எடுத்து எடுத்து பார்க்க போறோம். கேப் வேல்யூ 3, 3 விட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு பார்ப்போம். 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா, ஃபர்ஸ்ட் 0 எடுத்துருவோம். 0ல இருந்து ஒரு 3 ஆட் பண்ணோம்னா இங்கே வந்துடும், இந்த 4 நம்பரை எடுக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 3, 7, அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 3, 9 வந்துடும், இந்த 10, அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 3, மொத்தம் நமக்கு லாஸ்ட் அந்த 13 அப்படிங்கிற வேல்யூ வந்துருமா. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ வருமோ அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் அவுட் புட்டா அப்படின்னு கேட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ரவுண்டு போகும்போது 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டே போகணும். அதுக்கு அடுத்த ரவுண்டு 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டே போகணும். இந்த மாதிரி அவங்க எத்தனை இது கொடுத்தாலுமே கேப் 3 கொடுத்ததுனால நமக்கு 3 அவுட் புட்டு கேட்கறாங்க. இன்கேஸ் கேப் 4 கொடுத்தாங்கன்னா 4 நம்பருக்கு உண்டான டிஃப்ரெண்டை எடுத்து எடுத்து நம்ம ஆட் பண்ணி வைக்க வேண்டியதான். இதுல ஒரு கண்டிஷன் என்னன்னா, அரேவோட லென்த்தே 13 கொடுத்துட்டாங்க, அவங்க கேப் வேல்யூ 3 கொடுத்துருக்காங்க. 13க்குள்ள எவ்வளவு இருந்தாலும் 8 இருந்தா கூட 8 நம்பர் தள்ளி தள்ளி அப்படியே பிரிண்ட் பண்ணி விடலாம். இன்கேஸ் நம்ம ஏதாவது 13 விட அதிகமா கொடுக்குறோங்கிறப்போ நமக்கு ஒரு எக்ஸப்ஷன் எரர்னு த்ரோ ஆகும். அதனால நம்ம கொடுக்குற கேப் வேல்யூ வந்து 13க்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை இதுல நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி முடிச்ச பிறகு எத்தனை இன்புட் வேணும் அப்படிங்கிற கவுண்டர் நம்மளா கூட எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு 3 கவுண்டர் இன்புட் கேட்டிருக்காங்க, அதை 4 மாத்தலாம், 5 மாத்தலாம். அந்த நேரத்தில் அவங்க என்ன கேட்குறாங்களோ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது எந்தெந்த கவுண்ட் கேட்குறாங்களோ அந்த கவுண்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அரேவை அப்படியே ட்ரேட் பண்ணுவோமா. தொடர்ச்சியாக ஒரு வேலை செய்யணும்னு சொல்லும்போதே நம்ம ஃபார் லூப்புக்கு போயிடலாம். இந்த இனிஷியல் ஐயோட வேல்யூவை நம்ம அப்படியே இங்கே டிக்ளேர் பண்ணுறோம், i = 0. இது எது வரைக்கும் போகணும், இந்த அரே டாட் லென்த் வரைக்கும் போகணும். ஒவ்வொரு வாட்டி இந்த வேல்யூ முடிஞ்சவொடனே ஐயோட வேல்யூவை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த கேப் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த கேப் வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி விட்டு வேண்டியதான். இங்கே 3வது ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம், int sum = 0 அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இந்த சம்ல தான் நம்ம ஒவ்வொரு நம்பராக எடுத்து எடுத்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி லாஸ்ட்டாக அப்படியே அதை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். ஃபார் லூப்புக்குள்ளே வந்தவொடனே சம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் சம்லேருந்து இந்த அரையிலேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து பிரித்து எழுதுறோம்ல, அதனால் இந்த ஐயோட வேல்யூவை நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணி விட்டோம்னா ஃபஸ்ட்டு 0 வரும். 0ங்கிறப்போ இந்த 1 வேல்யூ எடுக்கும்.
சம்ல ஆல்ரெடி ஜீரோ அப்படின்னு இருக்கு. ஜீரோவை ஒன்னே ஆட் பண்ணி ஒன்னு அப்படின்னு இந்த சம்ல ஸ்டோர் ஆயிக்கும். நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்புறம் இந்த ஐயோட வேல்யூ மூணு இன்க்ரீஸ் பண்ணுதா, ஜீரோல இருந்து மூணு போனவுடனே இந்த இண்டெக்ஸ் வேல்யூ மூணு வந்தோடனே இந்த நாலா நம்பர் எடுக்கும். நாலா நம்பர் எடுத்து இந்த இடத்துல வந்துடும். ஆல்ரெடி சம்ல ஒன்னு இருக்கும், ஒன் பிளஸ் ஃபோர் ஃபைவ், அப்ப அஞ்சு அப்படின்னு சம்ல ஸ்டோர் ஆயிடும். இதே மாதிரி ரொட்டேஷனா அந்த மொத்த அரை லென்த் வரைக்கும் ஓடும். இது வந்து ஒரு டைம் ரிட்ரேட் ஆகுது. அவங்க கேப் வேல்யூ எத்தனை டைம் கேட்டிருக்காங்க, மூணு டைம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம மேல இன்னொரு இன்னர் லூப் ஒன்று ஜாயின் பண்ணி விட்டோம்னா இது எத்தனை டைம் ரன் ஆகணும் அப்படின்னு வரும்போது இன்னொரு ஃபார் லூப்ல நம்ம இந்த ஜே ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வச்சிருவோம். அதே மாதிரி இந்த ஜேவை இது வரைக்கும் போனால் இந்த கேப்பு இந்த கேப்போட வேல்யூவை கொடுத்துடலாம். ஒவ்வொரு வாட்டி இந்த லூப் முடிஞ்சவொன்னே ஜியோட வேல்யூ ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இந்த அந்த லூப் நம்ம இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி விட்டோம்னா மூணு டைம் இந்த மாதிரி ரன் ஆகும். இதே நம்ம நாலு வேணும்னு கேட்டோம்னா கேப் வேல்யூ நாலு கொடுத்தோம்னா இங்கே நாலுன்னு அசைன் ஆகும், நாலு டைம் ரன் ஆகும். இந்த வீடியோவை அப்படி இந்த கொஸ்டினை நம்ம எப்படி கம்ப்யூட்டர்ல இருந்து நம்ம ப்ரோக்ராமை மாத்துறது அப்படின்னு பார்ப்போம். இந்த ப்ரோக்ராம்ல நம்ம முன்னாடி க்ளோஸ் நம்ம சொன்ன மாதிரி அரேயோட லென்த்தை வந்து ஒன்னுலேருந்து பதிமூணு வரைக்கும் நம்ம ஒரு அரே எலமெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா பதிமூணு நமக்கு கிடைக்கும். இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி பார்த்தோம்னா ஜீரோ டு டுவெல். அரேயோட ஸ்டார்டிங் பண்ணி எப்போவுமே இண்டெக்ஸ் வேல்யூ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். கேப் வேல்யூ அதை வந்து இன்டிஜர் மூணு அப்படின்னு கொடுத்துருக்கேன். அவுட்புட் கவுண்ட்டுங்கிறது நமக்கு ரிசல்ட் எத்தனை ரிசல்ட் வேணும், மூணு வேணுமா நாலு வேணுமா அப்படிங்கிறது அவுட்புட் கவுண்ட்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம பிளான் பண்ண மாதிரியே இந்த கேப் வேல்யூ வந்து இந்த அரேவோட மொத்த லென்த்துக்கு உள்ள இருக்கணும். அப்படி இருந்தா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகணும். இல்லையா என்டர் கேப் வேல்யூ பிட்வீன் அரே லென்த் அப்படிங்கிற ஒரு எரர் மெசேஜ் த்ரோ ஆகணும். இது த்ரோ பண்ணி முடிஞ்ச பிறகு கேப் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, அது வந்து அரே லென்த்துக்குள்ளதான் இருக்கு, அப்ப அவுட்புட் கவுண்ட்டு வந்து அந்த லென்த்தை விட தாண்டக்கூடாது தானே, அதுதான் நம்ம கண்டிஷன். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு கண்டிஷனை ஆட் பண்ணிக்கலாம். அவுட்புட் கவுண்ட் வந்து அரே டாட் லென்த்தை விட கம்மியா இருக்கணும். இருந்தா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகட்டும். இல்லையா சேம் அதே மாதிரி அவுட்புட்டோட கவுண்ட் வேல்யூ அரே லென்த்துக்குள்ள என்டர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சொல்லிட்டு இப்ப இந்த ஃபுல்லா நம்ம இந்த அரேவை ஃபுல்லா நம்ம இப்போ இட்ரேட் பண்ண போறோம். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த ஒரு நம்பரை எடுத்து எடுத்து ஆட் தானே பண்ண போறோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இன்ட் டோட்டல் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிடலாமா. அசைன் பண்ணிட்டு நம்ம ஃபார் லூப்புக்கு போயிடுவோம். இன்ட் ஜே ஈக்குவல் டு ஜீரோ, ஜே லெஸ் தென் அரே டாட் லென்த் வரைக்கும் போகணும். ஒவ்வொரு வாட்டி இந்த லூப் முடிஞ்சோடனே ஜேவோட வேல்யூ ஒன்று ஒன்றா கூட்டுங்க அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனால் இங்கே கேப் வேல்யூ மூணுன்னு கொடுத்துட்டனால மூணு மூணு ஸ்தானமாக தள்ளி போகணும். அதனால ஜே ஈக்குவல் டு ஜே பிளஸ் கேப் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். இந்த ஜே பிளஸ் கேப்னு கொடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஜீரோவை எடுத்துரும், அதுக்கப்புறம் மூணு ஸ்தானம் தள்ளி என்ன வேல்யூ வருதோ அங்கிருந்து எடுத்து அந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஆட் பண்ணி நம்ம டோட்டல ஸ்டோர் பண்ணணும். இப்போ டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் இந்த அரேலேருந்து வர இந்த ஜே வேல்யூ, இதுதான் வந்து எனக்கு ஒவ்வொன்றா ஆட் பண்ண போகுது. இந்த ஃபார் லூப் போட்டனால இந்த அரே வந்து ஒன் டைம் எனக்கு இட்ரேட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் வேல்யூ எனக்கு அவுட் புட்டா எடுத்து கொடுத்துரும். இதே மாதிரி நான் எத்தனை டைம் வந்து ரன் ஆகணும், இந்த அவுட் புட் கவுண்ட் நமக்கு எவ்வளவு கொடுக்குறாங்களோ அத்தனை டைம் நமக்கு ரன் ஆகணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த லூப்பே நம்ம இன்னும் மூணு வாட்டி ஓட விடணுமா நாலு வாட்டி ஓட விடணுமா அப்படிங்கிற பாக்கறனால இந்த ஃபார் லூப்புக்கு ஒரு ஃபார் லூப் எழுதிடலாமா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டோட்டலுக்கு மேல ஃபார் லூப் போட்டாதான் ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சுட்டு வரும்போது ரெண்டாவது திரும்ப டோட்டல் ஈக்குவல் டு ஜீரோன்னு மாத்திடணும். அப்படி மாத்தலன்னு வச்சுங்க ரெண்டாவது வர அவுட்புட் வந்து அதோட ஆட் பண்ணி நமக்கு தப்பான அவுட்புட் கொடுக்கும். அதனால வர்ற ஃபார் லூப்பை டோட்டலுக்கு மேல கொடுத்துருவோம். இந்த ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு ஜீரோ, ஐ லெஸ் தென் அந்த எது வரைக்கும் கொடுக்கணும், அவுட்புட்டோட கவுண்ட் வரைக்கும் போகணும். ஒரு வாட்டி இந்த லூப் முடிஞ்சோடனே ஐயோட வேல்யூவை ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லி முடிச்ச பிறகு இப்போ ஒரு சின்ன கண்டிஷன், ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஐ ஈக்குவல் டு ஜீரோன்னு வருமா, ஜேயும் ஜீரோ ஆகுமா, ஒன் டைம் ஃபுல்லாக இட்ரேட் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் ஐ ஒன்றுன்னு வந்தாலும் இந்த இடத்துல ஜீரோலேருந்து தானே ஸ்டார்ட் ஆகும்,
இந்த இடத்துல ஜீரோ வந்து ஸ்டார்ட் ஆகாது, ஆக கூடாது. நெக்ஸ்ட் ஒன்னுல இருந்து மூணு மூணு ஸ்டெப் பார்க்கணும். அதுதான் க்வெஸ்சன்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜீரோத் இண்டெக்ஸ்ல இருந்து மூணு மூணு ஸ்தானம் தள்ளி போகணும். அப்புறம் ஒன்னாவது இண்டெக்ஸ்ல இருந்து மூணு மூணு ஸ்தானம் தள்ளி போகணும். அப்புறம் ரெண்டாவது இண்டெக்ஸ்ல இருந்து மூணு மூணு ஸ்தானம் தள்ளி போகணும். அப்படிதான் அவங்க க்வெஸ்சன்ல கேட்டுருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஐயோட வேல்யூவை நம்ம இங்க டிக்ளேர் பண்ணிடலாமா? இந்த பாயிண்ட நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன், இதை இங்க நோட் பண்ணீங்க. ஆக்சுவலா இந்த பாயிண்ட் நாங்க சொல்லல, டைரக்டா இந்த இடத்துல முன்னாடி சொன்ன மாதிரியே விட்டுட்டேன், இந்த பாயிண்ட மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஐ கொடுத்தால் ஒளிய மட்டும்தான் நமக்கு மூணு அவுட் புட் கரெக்டா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இப்ப இந்த ப்ரோக்ராம நம்ம முடிச்சிட்டோம். இந்த ப்ரோக்ராம இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணோம்னா நமக்கு கன்சோல் தெரியும். லாஸ்டா ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம் பாருங்க, எல்லாமே டோட்டல் பண்ணிட்டு அந்த டோட்டலை பிரிண்ட் பண்ணணும் தானே. இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல எனக்கு இந்த டோட்டலை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்றேன். 35, 26, 30 இதுதான் அவங்க அவுட்புட்டா வேணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த அவுட்புட்டு. 35, 26, 30 நம்ம கரெக்டா வந்துருச்சு. இதே கேப் வேல்யூ நான் 4 கொடுத்துட்டு அவுட்புட் கவுண்ட் எனக்கு ஒரு 5 கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா 4 தாண்டும். 4 தாண்டி 5 அவுட் புட் கிடைக்குது. இன்கேஸ் நான் இங்க 14 கேப் வேல்யூ கொடுத்துட்டு நான் இங்க ரன் பண்றேன்னு வைங்க, இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகக்கூடாது. அப்ப கேப் வேல்யூ அரே லென்த்துக்குள்ள என்டர் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு எரர் மெசேஜ் த்ரோ ஆகும். அவ்வளவுதாங்க இந்த ப்ரோக்ராம். அடுத்த ப்ரோக்ராம நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.